你没唱。நான் என்னதான் மறக்கணும்னு நினச்சாலும் அந்த நாட்களை என்னால் மறக்க முடியல. இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லவங்க தான். அவங்களுக்குன்னு ஒரு நெருக்கடி வர வரைக்கும் யாரையும் நம்பக்கூடாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டது அப்போ தான். அன்னைக்கு காலையில் ஒரு 6 மணி இருக்கும், நான் வழக்கமாக ஜாகிங் போகிறேன். டேய் என்ன மச்சான், சூப்பரியா சரியா நினைச்ச சாதிச்சிட்ட. இன்னும் 10 நாள்ல ப்ரமோஷன் டிஸ்கஸ் நடக்க போகுது. அட்வான்ஸ் விஷஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். என்ன பண்ணிட்டு இருக்க சார்? ஒரு ஸ்டூடெண்ட் டெத் கேஸ் வந்திருக்கு சார். பேர் என்ன? நந்தகுமார். பார்த்துட்டு என்ன ரிப்போர்ட்? ஓகே சார், ஓகே சார். கடைசியாக எப்போ பார்த்தீங்க கான்ஸ்டபிள்? யார் அந்த பசங்க? பெத்தவனோட ஃப்ரெண்ட் சார். ஓ சரி, எப்படி ஆச்சு? ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சு பாடியை கிளியர் பண்ணியாச்சு. செத்தவன் பேர் வினோத். ப்ளீடிங் எதுவும் இல்லை, ஸ்கல்ல அடிபட்டு செத்துருப்பான்னு நினைக்கிறேன். முதல்ல பார்த்தது யாரியா? ஒரு நிமிஷம் சார். டேய் தம்பி இங்கே வா. ஹலோ ராம், வண்டியா? ஹே, கால பத்தத சொல்லு சார். என் பேர் ஆதி, செகண்ட் இயர் லா படிக்கிறேன். வினோத் என் ஃப்ரெண்டு தான் சார். காலையில் வந்தப்போ பார்த்தேன், விழுந்து கிடந்தான், பேச்சு மூச்சு இல்லை. அதான் டக்குன்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன் சார். ஃப்ரெண்டா? எப்படி காலேஜ் கிளாஸ் கட்டா? சின்ன பிள்ளைலேருந்து தெரியும் சார், ஸ்கூல் டேஸ்ல. இன்னும் என்ன செங்கடா? அதிகம் நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் சார் இருப்போம். டே ஆதி, ஒரு பொண்ணுக்காக நம்ம ஃப்ரெண்டையே கொண்டுட்டியடா ஆவி. போலீஸ்காரன் மட்டும் சட்டில் கை வைக்கிற கையிட, யார் நீ? சார் என் பேர் ராம் சார். நாங்களாம் ஒரே காலேஜ் தான் படிக்கிறோம். வினோத்துக்கும் அதுக்கும் கொஞ்சம் நாளாக ஒரு பொண்ணுனால அடிக்கடி சண்டை இருந்துச்சு சார். அதை மனசு வச்சு இவன் தான் சார் கொண்டிருப்பான். என்னடா இவன் புதுக்கதை சொல்கிறான்? அதெல்லாம் அப்படிலாம் இல்லை சார், காலையிலேருந்து ஒன்றை தான் படிக்கிறோம். சண்டை வர்றது சகஜம் தான் சார். இதுக்கெல்லாம் போய் அரைச்சி கொள்வாங்களா? ம், மெடிக்கல் ரிப்போர்ட் வந்தோன்னே இன்வெஸ்டிகேஷன் வந்து ஃபர்தராக இருக்கும். எல்லாரும் அவங்க அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துப்போம், வாங்கிக்கோங்க. கூப்பிட்டா வரணும். அண்ணா நகர் 31B, தஞ்சாவூர் 02. டே ரஞ்சித், அவங்க கிட்ட எதுவும் பேசிக்காதரா? ஆ சரிடா. ஆல்ரெடி அவன் ரொம்ப வெக்ஸில் இருக்கான். என்னன்னே தெரியலடா, வினோசத்துலேருந்து ஒரு மாதிரியாக இருக்கு. இதில் வேற எல்லாரும் என்னையே சந்தேகப்படுறாங்க. நீயும் வந்தால் கூட அன்னைக்கு பேசவே இல்லையடா. டே அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷன் அப்படிறா, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. அதனால தாண்டா பேசலை, சாரிடா. ஆனால் என்னமோ நடந்திருக்குடா. ஒன்று அவன் லைஃப்பையும் என் லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ண யாரும் அப்படி பண்ணியிருக்காங்க, இல்லை அவன் பர்சனல் லைஃப்பில் பிரச்சனை வந்து யாராச்சும் அப்படி பண்ணியிருக்கலாம். ஏன் தடுக்கி கூட விழுந்திருக்கலாம், ஆனால் என்னமோ நடந்திருக்குடா. டேய் தடுக்கி விழா, அவன் என்ன சின்ன குழந்தையாடா. டே ஆதி, வினோத்துக்குன்னு யாருமே இல்லைடா. அவனை பார்த்துக்கிட்டதே அவங்க சித்தி தாண்டா. நம்ம தாண்டா அவங்கள பார்த்துக்கணும்.
மா இன்னும் அதே நினச்சிட்டு இருக்கீங்களா? எப்படிப்பா மறக்க முடியும்? சின்ன வயசுலேயே அவன் அம்மா இழந்தவன். எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டான். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பான். அவனுக்கு இப்படி ஒரு நிலைமையா? இதோ சின்ன பையன், 12th படிக்கிறான். படிப்புன்னு காலையில் போன ராத்திரி தான் வருவான். உலகம் தெரியாத வயசு. அவனை எப்படி வளர்த்து அளக்க போறணும்? நாங்கள் இருக்கோம்மா, பார்த்துக்கிறோம். இந்த பசங்க இங்க என்ன பண்றாங்க? நீங்க தான் வினோத்தர சித்தியா? ஆமா சார். உங்க பையனோட கேஸ் நான் தான் ஹேண்டில் பண்றேன். அவனை பத்தின சில டீடைல்ஸ் எனக்கு தேவைப்படுது. அவன் வீக்கெண்ட்லாம் எங்க போவான் வருவான், அவனோட ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ், பழக்க வழக்கம், தெரிஞ்சவங்க, இவங்கெல்லாம் பத்தி டீடைல்ஸ் கொடுங்க. வினோத்தோட சித்தி சொன்ன டீடைல்ஸ் வச்சு தெரிஞ்சவங்க, அவன் வாட்ச்மேன், தெரியுமா, பக்கத்து வீட்டுக்காரங்க, மேல் ஃப்ளோர் பழக்கமானவங்க. இல்ல இல்ல சார், மோசமான பையன் சார். எங்க ஃப்ரெண்ட்ஸ் சார் சார் கண்டிப்பா அவன் தான் பண்ணிருப்பான். பாதி நல்லா பண்ணி ஒருத்தர் விடாம எல்லாரையும் விசாரிச்சான். பண்ணிருக்க மாட்டான் சார். அப்பதான் கேஸ்க்கு முக்கியமான மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துச்சு. சாரி சார், கண்டுபிடிச்சிடும் சார், கண்டிப்பா கண்டுபிடிச்சிடும் சார். குடு. வாயா. யாரு? வாங்க சார். என்ன சார் ஆச்சு? என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிங்களா? விசாரிச்சுட்டு இருக்கோமா, கண்டுபிடிச்சிருவோம். தண்ணி கொடுங்க. அப்புறம் இன்னொன்று, அன்னைக்கு கேட்கணும்னு நினச்சேன், உங்கள் குடும்பத்தில் சொத்து தகராறு, எதுவும் முன்பகை, இட பிரச்சனை, அதனால எதுவும் சண்டை, இல்லை குடும்பத்தில் பிரச்சனை அப்படி எதுவும் இருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சொத்தும் இல்லை, சொந்த பந்தங்களும் இல்லை. சொத்துன்னு சொல்லிக்க, இந்த வீட்டை தவிர எதுவும் இல்லை சார். சரி. சார் கேப். தேங்க்ஸ்பா. டெல்லியில் கடந்த 2012 ஆண்டு டிசம்பர் 16 தேதி ஓடும் பேருந்தில் நிர்பயா என்னும் ஆகஸ்ட் 2013 மீதமுள்ள 5 பேரில் ஒருவர் சிறார் என்பதால் அவருக்கு 3 ஆண்டுகள் மட்டும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 2013 ஆண்டு செப்டம்பர் மாதம் முகேஷ் சிங் உட்பட 4 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. மேல்முறையீட்டில் ஹலோ, நான் தான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். எங்க இருக்க? 4 பேர் வீட்டுல தான் சார் இருக்கேன். கேஸ் விஷயமா டீடைல்ஸ் வேணும். அப்பார்ட்மெண்ட் கேளு. சிறார் குற்றவாளியின் தண்டனைக்காக இந்த 2 மினிட்ஸ்ல வந்தறேன் சார். இதனை எதிர்த்து சுப்பிரமணியன் சாமி மனு தாக்கல். ரிப்போர்ட்ல இருக்குல்ல, பாப்போம். சரி சார். சார் பட்டன் போடு. நீ வினோத்தும் ஸ்கூல்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஸோ ஸ்கூல்ல பசங்க பிரச்சனை எதுவும் நடந்திருக்கா? அதெல்லாம் இல்லை. நடந்திருக்கா இல்லையா? ஆ, நடந்திருக்கு சார். சரி, அதில் சம்மந்தப்பட்டவங்க நேம், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடு. கான்ஸ்டபிள், பேப்பர் எடுத்து கொடுங்க. ஹலோ சார். என்ன ஆச்சு கேஸ்? இவ்வளோ நாளையா? இதில் உன் பேரை வேற ஃபர்ஸ்ட்ல ரெக்கமெண்ட் பண்ணி தொலைச்சிருக்கேன். ப்ரமோஷன் லிஸ்ட்ல உன் பேரை வச்சதுக்கே அவ்வளோ ப்ரெஷர். இதில் நீ வேற, உன் ஃபியூச்சரே இந்த கேஸை முடிக்கிறது தான். சாரி சார். இல்லை, கண்டிப்பாக 2 மணி முடிஞ்சிடும் சார். ஓகே ஓகே சார். இன்னும் 2 நாள் தான். ஒன்று கண்டுபிடி, வச்சுட்டு போ, வச்சுட்டு போ. இல்லைன்னா கேச முடி. ஒரு ஸ்டூடெண்ட் கேஸே கண்டுபிடிக்க வக்கில்ல. அவனை எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்பானுங்க ஐயா. அப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை சாரி சார். Get it together.
வீக்கெண்ட் கிளாசிக் வித் மீ ஆர்ஜே மிர்ச்சிசன். இதோ ராஜா சாரும் பாலு மகேந்திரா சாரும் இணைந்த அந்த முதல் படமான சந்தோஷ் பாலகுருடைய வரிகள். ஏய் ரோஷன் ஆஃப்ல போ. ஆ ஒரே போ போ. ஏய் ராகுல், ஏய் ராகுல் பாலபுரம். டே ஆதி, டே ஆதி, டே டே ஆதி, இங்க என்னடா பண்ற? இன்னைக்கு மதியானம் போலீஸ் வந்தாங்கடா. அப்பதான் சம்பந்தமே இல்லாம வெளில என்ன பிரச்சனை, ஸ்கூல்ல என்ன பிரச்சனை எல்லாம் கேட்டேன். அப்பதான் ஒண்ணு புரிஞ்சுச்சு. கமிஷனர் வேற படுத்துறாரு. ஏன் நான் நினச்சது நடக்க மாட்டேங்குது. பேச்சு கொஞ்சம் கிளியராக சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மூணே மூணு பாயிண்ட்ஸ் தான். பாயிண்ட் நம்பர் ஒன், வினோத்தை யாரோ ரைட் சைட் ட்ரிப் கேஜில் தள்ளியிருக்காங்க, அந்த ஃபோர்ஸில் தான் கீழே விழுந்திருக்கான். பாயிண்ட் நம்பர் டூ, அவன் சாகும்போது தான் அவன் உடம்பு ஸ்ட்ரெச்சில் சேர்ந்துருக்கு. ஸோ அவனுக்கு நெருக்கமானவங்க இல்லை தெரிஞ்சவங்க யாரோ தான் இப்படி பண்ணியிருக்கணும். தேர்ட், அவனோட ஷர்ட்டில் கொலகாரனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, ஆனால் அது வந்து துணிங்கிறதுனால அந்தளவுக்கு கிளியராக இல்லை. இதெல்லாம் தாண்டி ரைட் சைடில் ஃபோர்ஸஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கொலை பண்ணவன் லெஃப்ட் ஹேண்டராக இருக்கணும். அதான் ஆதியோட ஹேண்ட்லிங்கை செக் பண்ணலான்னு பார்த்தா ஹேண்ட்லிங் எல்லாமே ரைட்டில் தானே இருக்குது. சரி, ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு எதுவும் அக்யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அதை மேஜராக கன்சிடரே பண்ண முடியாது. என்ன பண்ணுறனே தெரில. இது என்ன நடந்துச்சு? ஏய் இவனுங்க வேற. என்ன இவன் இப்படி பார்க்குறான்? எதுக்கு வம்பு ரைட் ஹேண்ட்லேயே போடும். இந்த இடம் மேலே. தேங்க்ஸ் பாஸ். சரி, எப்படி இங்கே வந்த? ஏன் இங்கே உட்காந்துருக்க? சும்மா நடந்தே வந்துட்டேன்டா. அடப்பாவி, நடந்தே வந்துட்டியா? சரி, வண்டியில் வீட்டில் விட்டுறேன். ஆ நான் என்னமோ ஆக்சிடென்ட்லாம் இருக்குன்னு நினச்சேன். நீ என்னடான கொலை லெஃப்ட் ஹேண்டர்னு சொல்கிறேன், ஒன்றுமே புரியல போ. இதுவும் மனசில் போட்டு குழப்பிக்காதரா, போலீஸ் பார்த்துப்பாங்க. ஆ ஆமாம், ரஞ்சித்தங்கடா. அதான் காலேஜ் ஆரம்பிச்சிருச்சு இல்லடா, போயிட்டான். சரி, வினோ சத்தப்ப நீ எங்கே இருந்த? என்னடா கல்லுடா. ஆமாம், நீ என்ன கேட்ட? ஓ, அன்னைக்கு காலில் மச்சான் தூங்கிட்டு இருந்தேன். ஆ டேய், எதுவும் மனசில் போட்டு குழப்பிக்காத, எல்லாம் போலீஸ் பார்த்துப்பாங்க, தைரியமாக போ. வினோத்தை யாரோ ரைட் சைட் ட்ரிப் கேஜில் தள்ளியிருக்காங்க, இந்த ஃபோர்ஸில் தான் கீழே விழுந்திருக்கான். அவனுக்கு நெருக்கமானவங்க இல்லை தெரிஞ்சவங்க யாரோ தான் இப்படி பண்ணியிருக்கணும். எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டான், தான் உண்டு தான் வேலை ஒன்றுன்னு இருப்பான். கண்டிப்பாக கொலை பண்ணவன் லெஃப்ட் ஹேண்டராக இருக்கணும். அன்னைக்கு காலையில் மச்சான் தூங்கிட்டு இருந்தேன். மனசில் வச்சுட்டு இவன் தான் சார் கொண்டிருப்பாங்க. ஏ அது வினோத்துக்குன்னு யாருமே இல்லை. அதை மனசில் வச்சுட்டு இவன் தான் சார் கொண்டிருப்பாங்க. விவேக், டேய் மச்சான், தெரியுமா தெரியாதா, நீ தம்பி இருக்கான்ல அப்படியே செம்மையா பெயிண்டிங் வரைஞ்சிருக்கான்டா. லெஃப்ட் ஹேண்டர்னாலே தரமசாலியா இருப்பானுங்க போல. ஹலோ. சொல்லு. நீங்க ஈவினிங் வந்ததப்ப இது மாதிரி அக்யூஸ்ட் லெஃப்ட் ஹேண்டரா இருப்பான்னு பேசினது காதல விழுந்துச்சு சார். வேணும்னு கேட்கல சார், எதார்த்தமா விழுந்துச்சு, தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனால் அப்புறம் யோசிச்சதில் தான் ஏன் வந்துச்சு. வினோத்தோட சித்தி பையன் விவேகம் லெஃப்ட் ஹேண்டுங்கிறது எனக்கு எதுவும் கிளியராக தெரில சார். ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் கேஸுக்கு ஹிண்டாக இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். வேணும்னா அவனோட டியூஷன் மாஸ்டர்கிட்ட எதுவும் பேசுனீங்கன்னா உங்களுக்கு எதுவும் தெரியலாம். அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு அடுத்து அவனுக்கு நல்லா தெரிஞ்சவர் அவர் தான். அவரோட அட்ரஸ் கூட மிஸ்டர் மூர்த்தி, பிளாட் நம்பர் 4, பி பிளாக், ஏஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ். மிஸ்டர் மூர்த்தி,
தேங்க்யூ. இன்னும் ரெண்டு நாள் தான். அப்புறம் யோசிச்சதில் தான் ஞாபகம் வந்துச்சு வினோத்தோட சித்தி பையன் விவேகம் லெஃப்ட் ஹேண்டுங்கிறது. தன்னுடைய சொந்த அண்ணன் இல்லைங்கிறதாலேயே விவேக் அவனோட அந்த அளவு ஒத்து போனதில்லை. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. ஒன்றுமே புரியலையே. அவனோட ஷர்ட்டில் குலகாரனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ரைட், விவேக்கோட ஃபிங்கர் பிரிண்ட்டை டெஸ்ட் பண்ணால் புரியும். ஆனால் அவன் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு உடனே என்ன பண்ணுறது சார்? எஸ். டேய், புக் எடுத்து பர்றா. வராமா? மா, போலீஸ் மா. வாங்க சார். உங்க மூத்த பையன் கேஸ்ல விவேக் கஸ்டடியில் எடுக்கணும் சார். என்ன சார் சொல்றீங்க? என் புள்ள என்ன சார் தப்பு பண்ணா? உங்க மூத்த பையன் கேஸ்ல எவிடன்ஸ் இவனுக்கு ஆப்போசிட்டா இருக்கு சார். நான் எதுவும் பண்ணல சார். என் பையன் எதுவும் பண்ணிருக்க மாட்டான் சார். ஆனா விட்டுடுங்க சார். சின்ன விசாரணை தான், பயப்படாதீங்க. சின்ன பிளஸ் அம்மா, எங்கள் கடமையை செய்ய கொடுங்க. கான்ஸ்டபிள் வாங்க. டே பாடா. டே விவேக், என்னாச்சு? ஏன் இப்படி பண்ணுறாரு கான்ஸ்டபிள்? ஆ சார். என்ன யோசனை? சரி, உன் பழைய கேப் இந்த கேஸ் ஹியரிங் முடிஞ்ச உடனே கைக்கு வந்துடும். ஓகே சார். என்ன சார் ஆச்சு? அதுவா, நேற்று நைட்டு உங்கள் கேப் கவரில் எடுத்து போட்டு போனல. அப்புறம் ஹலோ, ஒரு கேப்பை ஃபாரன்சிக் பண்ண சொல்லி அனுப்பியிருந்தேனே சார். இப்போ தான் சார் அனலைஸ் முடிஞ்சிருக்கு. பண்ணியாச்சா? என்னாச்சு? பார்த்ததில் மூணு பெண் கேப்லேருந்து இர்ரெகுலராக கிடச்சிருக்கு. ஆல்ரெடி டெட் பாடி கிடச்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் கிளியராக இல்லை. ஆல்சோ கேப்பும் யூஸ் இருங்கிறதுனால அதில் உள்ள ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் கிளியராக இல்லை. பட் ஸ்டில் பிரிண்ட்ஸ் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. நாட் ஸோ எக்ஸாக்ட்லி. இட்ஸ் அ 50-50 சான்ஸ். இதை வச்சு ரிப்போர்ட் ஃபைனல் பண்ண முடியாது சார். ஒன்று கண்டுபிடி, இல்லைன்னா கேசாக முடியும். ஹலோ, கேக்குதா? சரி, நான் சொல்ற மாதிரி செய். விவேக்கோட பிரிண்ட் மேட்ச் ஆகிற மாதிரி ரிப்போர்ட் ரெடி பண்ணு சார். சார், இது பெரிய பிரச்சனையா இருக்கு. ரீடெஸ்ட் பண்ணனும். பெரிய வேலையா போயிடும் சார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்படி விட்டுறேனா? நான் சொல்றத மட்டும் செய். இதான் நடந்துச்சு சார். இது தப்பு இல்ல. அப்புறம் ஒன்னு, இந்த கேஸ் இனிமே நானே பாத்துக்கிறேன். இந்த விஷயம் தெரிஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருந்தோம். போற வழியில தான் எனக்கும் புரியுதுயா, நான் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள், என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு. வேணா ஒன்று சொல்றேன், டெல்லி நிர்பயா கேஸ் பத்தி தெரியுமா? அந்த நிர்பயா கேஸ்ல ஐக்கியம் ஒருத்தன் வயசை காரணமாக வச்சு தப்பிக்க பார்த்தான். அதில் ஏற்பட்ட இஷ்யூஸ்னால 2015 ஜுவெனைல் ஆக்ட் ஒன்று பாஸ் ஆச்சு. 16 வயதில் குற்றம் செய்தாலும் குற்றமே அப்படின்னு. ஆனால் இந்த கேஸில் அப்படி கிடையாது. விவேக்கோட டீட்டெயில்ஸ் பார்த்ததில் அவனுக்கு 16 வயசு ஆக இன்னும் 3 மாதம்தான் இருக்குது. தாமதம் ஆகாமல் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ 6 மாதமோ 2 வருஷமோ வெளியில் வந்துடும். தீர்ப்பு லேட் ஆச்சுன்னா ஆயுள் தண்டனை கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கேஸை இப்படியே விட்டால் கூட அவனே கொஞ்சம் நாளில் வெளியே வந்துடுவான். பார்த்துக்கோங்க. அவர் சொன்னதும் எங்களுக்கு சரின்னு பட்டுச்சு. நார்மல் மிடில் கிளாஸ் ஆன நம்ம விவேக்கை காப்பாற்றணும்னு நினச்சி அவனை பிரச்சனையில் மாட்டி விட வேணான்னு அவன் அம்மாவுக்கு சொல்லி புரிய வச்சோம். ஆனால் நடந்த எல்லாத்துக்கும் காரணமானவன்னா, அன்னைக்கு வினோத்துக்கும் எனக்கும் நடந்த வாக்குவாதத்தில் ஏதோ ஒரு வேகத்தில் அவனை தள்ளிவிட்டேன். கீழே விழுந்ததில் அடிபட்டு அவன் செத்துட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அந்நேரம் பார்த்து ராமு எல்லா சித்தியும் போட்டு உடச்சிட்டேன். நானும் என்ன நடக்குதோ நடக்கட்டும்னு இருந்தேன். அப்போ தான் தெரிய வந்துச்சு போலீஸ் லெஃப்டனங்கிற க்ளூ வச்சு தான் குற்றவாளி நெருங்கி வராங்கன்னு. யோசிச்சதில் எனக்கு தெரிஞ்ச ஒரே லெஃப்டனர் அது விவேக் தான். வேறு வழி இல்லாமல் அவனை அக்யூஸ் பண்ணேன். ஆனால் அவனையே குற்றவாளின்னு ஃபைனல் பண்ணி போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. விசாரிச்சதெல்லாம் தெரிஞ்சது போலீஸ் அவர் மேலின ப்ரெஷர்னாலையும் போஸ்டிங் ஆசையாலையும் அப்படி பண்ணியிருக்காருன்னு. என்ன ஏதுன்னு கேட்கலாம்னு போகிற வழியில் தான் கான்ஸ்டபிளை பார்த்தோம். அவர் சொன்ன சில விஷயங்கள் எனக்கு புரிதலை ஏற்படுத்திச்சு. ஆனால் இந்த கேஸை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணால் ஒரு 2 நிமிஷம் கூட நிற்காதுன்னு எனக்கு தெரிஞ்சும் நான் அமைதியாக இருந்தேன். பார்த்ததில் 3 பிரிண்ட் கேப்பில் இருந்து இர்ரெகுலரைஸாக கிடச்சிருக்கு. கேப்பும் யூஸ் இருங்கிறதுனால அதில் உள்ள ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் கிளியராக இல்லை.
இட் இஸ் அ 50-50 சான்ஸ். அந்த 50-50 சான்ஸில் மேட்ச் ஆன ஃபிங்கர் பிரிண்ட் கூட விவேக்கோடது இல்லை, அது என்னோட பிரிண்ட். அன்னைக்கு போலீஸ் வந்தப்போ எதார்த்தமாக பேப்பர் கீழே விழுந்துச்சு, அதை எடுத்து பறக்காமல் இருக்க பக்கத்தில் இருந்த கேப்பை மேலே வச்சேன். அதை போலீஸும் கவனிக்கலை, போலீஸ் பேசுகிறத பார்த்துட்டு இருந்த கான்ஸ்டபிளும் கவனிக்கலை. அண்ட் போலீஸ் பண்ண இன்னொரு தப்பான கல்குலேஷன், நான் ஒரு ரைட் ஹேண்டட் முடிவு பண்ணது, பட் ஐ மேன் ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ், வலது இடது இருக்கை பழக்கமுடையவன். எல்லாத்தையும் தாண்டி நான் பண்ணதை பொதுவாக பார்த்தா தப்பு தான், ஆனால் எனக்கு முன்னெழுந்தது ரெண்டு விஷயம், ஒன்று நீதி, இன்னொன்று தீர்வு. இதே நான் நீதிங்கிற பேரில் சரண்டர் ஆகி 14 வருஷம் உள்ளே போயிருந்தால் என் குடும்பம் வீணாக போயிருக்கும். இதே விவேக் போனதுனால 2 வருஷத்தில் வெளியில் வந்து அவன் குடும்பத்தை அவனை பார்த்துப்பான், நானும் என் குடும்பத்தை பார்த்துப்பேன். அதே நேரம் அவன் குடும்பத்துக்கு ஒரு மூத்த பையனாக இருந்து நானும் கவனிச்சுப்பேன். ஏன் இந்த சமூகமே நீதிக்கு பதிலாக ஒரு தீர்வு கிடைச்சா போதும் நினைக்கும் போது நான் மட்டும் என்ன விதி விளக்கா? ஏன் இப்போ கூட இந்த கேஸை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண குற்றவாளி விவேக் இல்லை நான் தான் தெரிய வரும். என்ன வேணும்னாலும் நடக்கலாம், ஆனால் அதெல்லாம் நடக்கிற வரைக்கும் இது என் வாழ்க்கை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 இயற்றப்பட்டு அன்றைய காலகட்டத்திற்கும் குற்ற எண்ணிக்கைகளுக்கும் ஏற்ப அச்சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் இன்றளவிலும் ஐவிட்னஸ் எனப்படும் கண்களால் காணப்படும் சாட்சியையும் வாக்குமூலங்களையுமே பெருமளவு பல வழக்குகள் நம்பியுள்ளன. இந்த இரண்டும் இருந்தால் குற்றவாளிகளும் நிரபராதிகளாக்கப்படலாம், நிரபராதிகளும் குற்றவாளிகளாக்கப்படலாம் என்ற நிலை உள்ளது. இயற்றப்பட்ட சட்டங்கள் யாவும் சரியானவையே, ஆனால் இக்காலகட்டத்திற்கு அல்ல. அதற்கான தகுந்த மேம்படுத்தலை ஏற்படுத்தல் வேண்டும். We need an abridged version of our Indian Constitution. Thank you.